ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனி சம்பல். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணால் ஈஸியாக வெங்காயம் வதங்கும், ஸோ அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான். அது நல்லா கிளறி விடுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் சைடிஷாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பைசியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டால் அந்த ஹீட்லேயே அது கரைஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். நல்லா கிளறி விடுங்க, சர்க்கரை நல்லா கரையட்டும். இது நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இறக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.